அங்கூர் மேராக்கி அம்மீனே. அங்கூர் மொஹராவின் தாயார் அனிதா தனது சிறுநீரகத்தை எனது சகோதரர் அப்சர் அலிக்கு கொடுத்தார். எனது சிறுநீரகத்தை நான் அங்கூர் மொஹராவுக்கு கொடுத்தேன். ஒரு நிமிடம் கூட அவர்கள் முஸ்லிம்கள் என்றும் நாங்கள் இந்துக்கள் என்றும் நான் உணரவில்லை. ஒரு முஸ்லீம் ஒரு இந்துவின் உயிரை காப்பாற்றுகிறான். ஒரு இந்து ஒரு முஸ்லீமின் உயிரை காப்பாற்றுகிறான். அதை விட பெரியது என்னவாக இருக்க முடியும்? உத்தரப்பிரதேச மாநிலத்தின் மோதி நகரைச் சேர்ந்த அங்கூர் நக்ராவின் குடும்பம் மற்றும் அம்ரோஹாவைச் சேர்ந்த அப்சர் அலியின் குடும்பம், ஒரு நோய்தான் இந்த இரு குடும்பங்களையும் ஒன்றிணைத்தது. மீரட்டில் ஒரு டாக்டரை பார்க்க சென்றேன். என்னுடைய சிறுநீரகம் செயல்படாமல் போய்விட்டது என்று சொன்னார். கிட்னி ஹராப் ஹோ சுகி ஹே. என்னால் சரியாக தூங்க முடியவில்லை. ஒரு கட்டத்தில் என் நுரையீரலில் கூட தண்ணீர் இருந்தது. என்னால் ஒரு பக்கமாக தூங்க முடியவில்லை. நுரையீரலில் தண்ணீர் இருப்பதால் எனக்கு அதிகமாக இருமல் வரும். அதனால் எனது நுரையீரலில் இருந்து தண்ணீரை எடுக்க வேண்டியிருந்தது. அதன் பிறகு பரவாயில்லாமல் உணர்ந்தேன். ஆனால் அப்போதும் என்னால் தூங்க முடியவில்லை. என் சிறுநீரகத்தை மாற்ற வேண்டும் என்று டாக்டர் சொன்னார். வேறு எந்த சிகிச்சையும் செய்ய முடியாது. எனவே எனது சகோதரரின் சிறுநீரகம் என்னுடைய சிறுநீரகத்துடன் ஒத்துப்போகிறதா என்று பரிசோதித்தோம். ஆனால் அது ஒத்துப்போகவில்லை. அது பலனளிக்காததால் நாங்கள் மன உளைச்சலுக்கு ஆளானோம். எனது சிறுநீரகம் எனது குடும்ப உறுப்பினர்கள் எவருடனும் பொருந்தவில்லை. அவர் மருத்துவர்களை சந்திக்க மீண்டும் மீரட்டுக்கு சென்று கொண்டே இருந்தார். அவரது சிறுநீரகம் மோதி நகரில் வசிக்கும் அங்கூருடன் ஒத்துப்போவதாக மருத்துவர்கள் தெரிவித்தனர். அங்கூரின் குடும்பத்தினருடன் தொடர்பு கொள்ளுமாறும் கூறினர். அது அம்ரோஹாவில் உள்ள ஒரு முஸ்லிம் குடும்பம். அத்தகைய குடும்பத்தை சந்தித்ததில் நாங்கள் அதிர்ஷ்டசாலிகள். எங்கள் சொந்த பெற்றோரை விட அது சிறந்த குடும்பம். எங்கள் மகனின் உயிரை காப்பாற்றிய குடும்பம். நாம் இன்னும் என்ன கேட்க முடியும்? நாங்கள் சென்று அவர்களை சந்தித்தோம். அவர்கள் மிகவும் நல்ல குடும்பம். வேறு நம்பிக்கை கொண்ட குடும்பத்திலிருந்து ஏன் உறுப்பு தானம் பெற வேண்டும் என்று அக்கம் பக்கத்தில் உள்ளவர்கள் கேட்பதாக இரு குடும்பத்தினரும் தெரிவித்தனர். நாங்கள் ஒரு இந்துவுக்கு உறுப்பு தானம் செய்வதை அறிந்து மக்கள் ஆச்சரியப்பட்டனர். இது செய்யாது என்று கூறினார்கள். அப்படியெல்லாம் இல்லை என்றோம். ஒரு முஸ்லீமும் இந்துவும் ஒருவருக்கொருவர் உதவி செய்ய முன் வருவது ஒரு பெரிய விஷயம் என்று நாங்கள் கூறினோம். ஒரு நிமிடம் கூட அவர்கள் முஸ்லிம்கள் என்றும் நாங்கள் இந்துக்கள் என்றும் நான் உணரவில்லை. இந்து முஸ்லிம் பிளவெல்லாம் பணம் படைத்தவர்கள் மற்றும் அரசியலில் ஈடுபடுபவர்களின் விளையாட்டு. ஆனால் ஒற்றுமையாக இருப்பவர்களிடையே அந்த பிளவை பார்க்கவே முடியாது. இந்துக்களும் முஸ்லிம்களும் வேறுபட்டவர்கள் என்ற சூழல் நம் நாட்டில் கொஞ்ச காலமாக நிலவுகிறது. அதனால்தான் இருவரும் எப்படி ஒன்றாக முடியும் என்று எல்லோரும் ஆச்சரியப்படுகிறார்கள். இந்துக்களையும் முஸ்லிம்களையும் விலகியே இருக்க வேண்டும் என்று எல்லோரும் நினைக்கிறார்கள். ஆனால் அதெல்லாம் முக்கியமில்லை. அதெல்லாம் நாமே சொந்தமாக உருவாக்கி கொண்டவை. அவர்கள் இந்துக்களா அல்லது முஸ்லீம்களா என்பது நமது உறுப்புகளுக்கு தெரியாது. இன்றைய காலகட்டத்தில் இப்படி கூட உறுப்புகள் பரிமாற்றம் நடக்குமா என சிலர் அதிர்ச்சி அடைந்தனர். அதிகாரிகளும் கூட ஆச்சரியப்பட்டனர். இதை அறிந்த எல்லோரும் ஆச்சரியப்பட்டார்கள். நம்பவில்லை. பணப்பரிவர்த்தனை நடந்திருக்கலாம் என்று அவர்கள் நினைக்கிறார்கள். ஆனால் அப்படி அல்ல. அது அன்பை பற்றியது. சர்வ வல்லமை உள்ளவர் எங்களை பார்க்க செய்ய வேண்டும். அறுவை சிகிச்சை முடிந்து கிட்டத்தட்ட ஒரு மாதம் கடந்துவிட்டது. இரு குடும்பங்களும் பரஸ்பர பந்தத்தை தொடர்கின்றன. இது ஒரு அழகான உறவு. அவர் என்னை மாமா என்று அழைக்கிறார். இதை விட பெரியது என்ன இருக்க முடியும்? இது இரத்தத்துடன் தொடர்புடையது. ஒன்றிரண்டு நாட்கள் நாங்கள் ஒன்றாக இருந்தோம்.
நான் அவரை சிறிது காலம் விட்டுச் சென்றால் அவர் நிம்மதியாக இருக்க மாட்டார். இது ஒரு சிறந்த உறவு. நான் கூட நீண்ட காலம் அவரை விட்டு விலக விரும்பவில்லை. உங்களது சொந்த உறவினர்களை கூட நீங்கள் நம்ப முடியாது. ஆனால் அவர்களுடன் எனக்கு இப்போது இரத்த உறவு உள்ளது. எவராலும் கொடுக்க முடியாததை எங்களுக்கு கொடுத்திருக்கிறார்கள். கடவுள் அனைவருக்கும் அத்தகைய குடும்பத்தை தருவார் என்று நம்புகிறேன். இந்துக்களுக்கும் கூட கடவுள் இப்படி ஒரு குடும்பத்தை கொடுக்க வேண்டும். இந்து முஸ்லிம் என பிரித்து பேசிக்கொண்டே இருப்பார்கள். அந்த வெற்று அரசியலால் சிந்துவது ரத்தம் மட்டுமே. ஆனால் நாங்கள் அவர்களுடைய ரத்தத்தை பெறுகிறோம், எங்களுடையதே கொடுக்கிறோம். இது அன்பை பற்றியது. கடவுள் தான் எங்களை பார்க்க செய்ய வேண்டும். நடந்திருக்க வேண்டிய பெரிய விஷயம் என்றால் அதுதான். மிலானா தான் ஹமாரி லியே தோ பஹத் படியா பாத் ஹை.